ஹலோ ஹலோ எவ்ரிவன், அஸ்லாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களோட வீடியோ போட்டிருக்கேன். ஆக்சுவலாக வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆயிருந்தது. ஸோ வந்து வீடியோ எடுக்கவே தோணலை. அண்ட் அவங்க இஃப்தியாரும் வந்து அவ்வளோ ஸ்பெஷலாக எதுவும் செய்யலை. யூஸ்வலாக ஜஸ்ட்டு கஞ்சி, நோன்பு கஞ்சியும் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் வச்சு நோன்பு திறந்துட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிள் இஃப்தியார் மெனு தான் வந்து இந்த வீடியோலேயும் பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து இப்போ ஈதும் கொஞ்ச நாளில் வரப்போகுது. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ், இந்த கிளீனிங் வேலை எல்லாம் பண்ண வேண்டியதாக இருந்தது, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இங்கே நான் சிக்கன் டிக்கா ரோலுக்கான ப்ரிப்பரேஷன் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இது வந்து டின்னருக்கு நான் செஞ்சிட்ருந்தேன். ஆக்சுவலாக இஃப்தியாரிக்கு கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து இஃப்தியாரிக்கு வந்து லைட்டாக தான் சாப்பிடுவோம். அதுக்கப்புறமா தராவே படித்து முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரோல் இல்லாட்டி வந்து தோசை இந்த மாதிரி லைட்டாக ஒரு டின்னர் செஞ்சிடுவோம். ஸோ இதோட இன்க்ரீடியன்ஸோட லிஸ்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. நான் வந்து என்னோடய சேனலில் நிறைய தடவை தந்தூரி சிக்கனோட ரெசிபிலாம் போட்டிருக்கேன், க்ரீன் சிக்கனோட ரெசிபியும் போட்டிருக்கேன். பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இதில் வந்து நான் சில்லி பவுடர் சேர்க்காமல் வெறும் பேப்ரிக்கா பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாமே சேர்த்து செஞ்சுருக்கேன். ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ சிக்கன் பிரஸ்ட்டில் க்ரில் செஞ்சோனாக்கா மோஸ்ட்லி வந்து இந்த ரோல்ஸ், சாண்ட்விச்சஸ் இதில் வந்து சேர்த்து சாப்பிட்டோம்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இதை வந்து டின்னருக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன். ஸோ கொஞ்சமாக லாஸ்ட்டில் எண்ணெய் சேர்த்துட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 4 to 5 hours மேரினேட் பண்ணுறதுக்காக வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஃபசாக்கு ஸ்கூலுக்கு ட்ராப் பண்ணி வந்துட்டேன்னா ஒரு 3 o'clock அவனுக்கு ட்ராப் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ ஃபசாக்கு 3 to 6 நோன்பு டைமில் மட்டும் 3 to 6 ஸ்கூல் டைமிங்ஸு. அண்டு இது நான் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன், ட்ரைபாட் ஸ்டாண்டு. இது நான் இவ்வளோ பெரிய இந்த ஸ்டாண்டு இவ்வளோ பெரிய பாக்ஸில் போட்டு அமைச்சிருக்காங்க பாருங்களேன். ஆக்சுவலாக என்னோடய பழைய ஸ்டாண்ட் வந்து உடஞ்சிடுச்சு, ஃபஸா தான் கொஞ்சம் தூக்கி போட்டு உடச்சிட்டான். ஸோ இது ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் இந்த இவ்வளோ பெரிய பாக்ஸில் போட்டு அனுப்புவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஸோ அந்த சிக்கன் நல்லா மேரினேட் ஆனதுக்கப்புறமா நான் இப்போ வந்து க்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஏர் ஃப்ரையரில். ஸோ நான் வாங்கியிருந்த இந்த ஏர் ஃப்ரையரில் வந்து ஆல்ரெடி இதிலே வந்து இன்பில்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, சிக்கன் குக் பண்ணுறதுக்கு, ஃபிஷ் குக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அதுவே டெம்ப்ரேச்சர் செட் பண்ணிடும், டெம்ப்ரேச்சர் அண்ட் டைமிங் அதுவே செட் பண்ணிடும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு நான் வந்து சில பேர் டைரெக்டாகவும் வந்து ஏர் ஃப்ரையரோட பாஸ்கெட்லேயே வந்து சிக்கன் ப்ளேஸ் பண்ணி குக் பண்ணலாம். பட் நான் தனியாக இந்த மாதிரி ட்ரேயில் தான் போட்டு குக் பண்ணுவேன். அண்ட் இந்த ஏர் ஃப்ரையர்லேயே ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு ரிமைண்டர் கொடுக்கும் எப்போ நம்ம வந்து ஃபுட் ஐ மீன் சிக்கனை வந்து எப்போ டேர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அது குக் ஆகிற டைமில் நான் இங்கே கொஞ்சம் ஆல்மண்ட்ஸ் அண்ட் பிஸ்டாஷ்யூஸ் வந்து கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். ஏன்னா கொஞ்சம் இன்றைக்கி ஒரு ஆப்பிள் நட் மில்க் ஷேக் செய்யலாம் அப்படின்ட்டு. ஸோ இதில் தான் சிக்கனும் குக் ஆகிடுச்சு. 25 minutes தான் எடுத்துச்சு டோட்டல் டைம் இது குக் ஆகிறதுக்கு. அதான் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி ஈச் சைடும் குக் பண்ணியிருந்தேன், அவ்வளோதான். ஸோ அடுத்தது ஆப்பிள் நட் மில்க் ஷேக்காக நான் இங்கே ஒரு ஆப்பிள் தோல் உரித்து அதை சேர்த்துட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் நட்ஸ் ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதுவும் நல்லா தோல்லாம் உரித்து சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு சர்க்கரையும் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நல்லா அரைச்சிக்கணும். ஸோ நோன்பு டைமில் என்ன தான் உடம்பு சரியில்லைனாலும் அந்த நோன்பு கஞ்சி அண்ட் ஜூஸ் கண்டிப்பாக தேவை. ஸோ அப்போது கோல்டு இருக்கும்போதெல்லாம் வந்து நன்னாரி ரூவ்ஸ் எல்லாம் குடிக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இந்த ஆப்பிள் நட் மில்க் ஷேக் இல்லாட்டி வந்து ஃப்ரூட்ஸ் மில்க் ஷேக் தான் மோஸ்ட்லி குடிச்சிட்டு இருந்தோம் நட்ஸ் போட்டு. ஸோ இன்றைக்கி வந்து நிறைய இஃப்தியாருக்கு டிஷ்ஷஸ்லாம் எதுவும் செய்யலை. ஏன்னா வந்து அதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் க்ளீனிங் வேலையெல்லாம் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ ஜஸ்ட்டு ஒரு மில்க் ஷேக், அப்புறம் நோம்பு கஞ்சி. அண்டு ஹஸ்பண்ட் வந்து வெளிலேருந்தே சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தார். ஸோ அதுவும் நான் ஷேர் பண்ணுறேன் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காருன்ட்டு. ஸோ அவ்வளோதான், மில்க் ஷேக்கும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது சில ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தார் ஹபீப் பேக்கரியிலேருந்து. ஹபீப் பேக்கரி வந்து நல்லா ஒரு ஃபேமஸான பேக்கரி தான். அவங்கக்கிட்ட வந்து இந்த சாஃப்ரான் மில்க் கேக் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வந்து கத்தாயம் வாங்கிட்டு வந்திருந்தார், இதுவும் நல்லா இருந்தது, க்ரீம் கத்தாயஃப் இது. அண்ட் இவங்கக்கிட்ட என்ன ஃபேமஸ்னால் இந்த க்ரீம் பஃப் தான், ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த க்ரீம் பஃப். இது வந்து ஒன்று க்ரீம் பஃப் 1 dirham நினைக்கிறேன். ஸோ அது வாங்கிட்டு வந்திருந்தார்.
ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஹைதராபாத் ரெஸ்டாரண்ட் ருமான் அப்படிங்கிற ஒரு ஹைதராபாத் ரெஸ்டாரண்ட்லேருந்து தஹிவாடா அப்புறம் ஹலீம் வாங்கிட்டு வந்திருந்தார். இவங்கக்கிட்ட ஹலீம் ரொம்ப ஃபேமஸ்ஸு, உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ஹலீம். அண்ட் அவ்வளோதான் எங்களோட இன்றைக்கி சிம்பிளான ஒரு இஃப்தியார் மெனியும் இது. இஃப்தியார் முடிச்சதுக்கப்புறமா என்னோடய க்ளீனிங் வேலை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் ஹலீம் கஞ்சி அண்டு நன்னாரி எனக்காக நான் கொஞ்சமாக செஞ்சுருந்தேன், அவ்வளோதான். ஸோ இந்த சாஃப்ரான் மில்க் கேக் நிறைய இடத்துல வந்து வெனிலா மில்க் கேக்லாம் இருக்கும், பட் சாஃப்ரான் மில்க் கேக் கூட தனி டேஸ்ட்டே. அந்த சாஃப்ரானோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே. ஸோ எங்கக்கிட்டே வந்து மஸ்ட் அண்ட் ப்ரைஸும் வந்து நல்லா ரீசனபிளாகவே இருக்கும் எங்கக்கிட்ட. ஸோ இஃப்தியார்லாம் முடிச்சுட்டு ப்ரேயர் பண்ணதுக்கப்புறமா என்னோடய க்ளீனிங் வேலை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நோம்பு டைமில் க்ளீனிங் பக்கமே போகாததுனால ரொம்ப அழுக்கு சேர்ந்தது. ஸோ டஸ்டிங் பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப டீப் க்ளீனிங் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இன்னும் ஒரு 4-5 நாளில் இன்னும் ஈதும் வரப்போகுது. ஸோ வீடும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நல்லா டீப் க்ளீனிங் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த ஷூ ரேக்லெலாம் வந்து எங்கேயாச்சும் வெளில போயிட்டு வந்தோம்னா இந்த ஷூ அப்படியே மேலே மேலே எடுத்து வச்சிடுறது. ஸோ அது ஒரு ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் இல்லாமே இருந்துச்சு. அது எல்லாமே டஸ்டிங் பண்ணி நல்லா க்ளீனாக அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய செக்ஷன், ஷூ செக்ஷனு. அதுக்கப்புறமா ஒரு 75% இந்த ஷூ ரேக்கில் இருக்கிற 75% ஆஃப் ஷூஸ் வந்து என் ஹஸ்பண்டோடது. ஸோ இந்த செக்ஷன் மட்டும்தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. பட் இதுவும் வந்து ஃபுல்லாகிடுச்சு. இனிமேல்ட்டு எந்த புது ஷூவும் வாங்குகிற ஐடியாவே இல்லை. நான் இன்னும் கொஞ்சம் ஷூஸ்லாம் வந்து நான் வார்ட்ரோப்பில் வச்சுருக்கேன். ஸோ இது ஷாப்பிங்கும் முடிஞ்சிடுச்சு ஆல்மோஸ்ட். எனக்கு துணியும் நிறைய எடுத்தாச்சு, பட் ஷூஸ் தான் எதுவும் வாங்கலை. இனிமேல் வாங்க போகிறதும் கிடையாது. ஸோ இங்கே ஃபஸாவோட ஷூஸும் வந்து பார்த்து பார்த்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தேன். இன்னும் அவனுக்கும் ஷூஸ் நிறைய இருக்குது, பட்டு ஸ்பேஸ் தான் இல்லை. ஸோ அதனால தான் கொஞ்சம் பார்த்து அரேஞ்ச் பண்ணணும். ஸோ வீடெலாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இங்கே புக்கு ஒரு போட்டிருந்தேன். இது வந்து நான் இப்போ ரீசெண்டாக தான் வாங்கினேன். இது சின்னதாக வாங்கினேன். ஏன்னா எங்கள் வீட்டில் ஹாலில் கிச்சனில் எல்லா இடத்துலையும் ஸ்மோக் டிடெக்டர் வச்சுருக்காங்க. ஸோ வந்து கொஞ்சம் ஸ்மோக் வந்தாலே வந்து அலாம் அடிக்கும். அதனால சின்னதாக வாங்கினேன். அதுக்கப்புறமா இந்த ஏர்விக் இந்த ஸ்ப்ரே வாங்கியிருந்தேன். இது வந்து ஆல்ரெடி நான் வாங்கி வச்சுருந்தேன், பட் ஜஸ்ட் நான் ரீஃபில் மட்டும் பண்ணலை. ஸோ அன்றைக்கி வந்து சரி ஈதும் வரப்போகுது, கொஞ்சம் வந்து நல்லா வீடு நல்லா ஒரு சென்டட் ஸ்மெல்லாக இருக்கட்டும் அப்படின்ட்டு அதெல்லாம் போட்டுவிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த நான் கார்பெட் கிளீனர் வாங்கியிருந்தேன் ஏர்விக்கோடது. இந்த பவுடர் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கார்பெட் மேலே இந்த மாதிரி பவுடர் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வேக்யூம் பண்ணோன்னா நல்லா கார்பெட் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், நல்லா வந்து ஒரு பேட் ஓடர் வராது. ஸோ அதுவும் போட்டாச்சு. ஸோ க்ளீனிங்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் டின்னருக்கான ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ரோல் செய்கிறதுக்காக இங்கே நான் ஒரு 2 சப்பாத்தி செஞ்சிட்ருந்தேன். ஸோ இதுக்கப்புறமா அந்த க்ரில் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த சிக்கன் பிரெஸ்ட்டு அந்த ஒரு பீஸ் மட்டும் எடுத்து நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இது கூடவே ஜஸ்ட் ஒரு சிம்பிள் சாசஸ் தான், மைனேஸ் அண்டு இது மஸ்டர்ட் சாஸ் சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறமா வந்து சில்லி கார்லிக் மயனேஸ் அண்டு கெச்சப் இந்த 3 சாஸ் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது வந்து சப்பாத்தி மேலே வச்சு நல்லா ஒரு ரோல் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், ஒரு சிம்பிள் டின்னர் மெனியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர், அல்லாஹ் ஹாஃபிஸ். அஸ்லாமு அலைக்கும்.